வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூணு விஷயத்தை வந்து நான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இடையில சரியாக வீடியோஸ் போட முடியல, ரொம்ப நாள் பிரேக் விழுந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடு ஷிஃப்டிங் வேலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரீசன் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அதனால தான் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ இப்போ வீடு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து நீங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகிறீங்க, உங்களுக்கு சொந்த வீடு தானே அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில். ஸோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ ஏன் வந்து நான் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற ரீசன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் ஜான்வரியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஜான்வரியில் போன வருஷம் வந்து உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் சேமித்தேன், எந்த வகையிலலாம் பணம் சேமித்தேன், ஸோ எவ்வளவு சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சேவிங்ஸ் அப்படியே இருக்கா, இல்லை இந்த ஷிஃப்டிங்கில் அதில் எதுவும் கரைஞ்சிருச்சா, காலியாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேவிங்ஸோட அப்டேட்டையும் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மை ஃபினான்ஷியல் கோல்ஸ், இந்த வருஷத்துக்கு புது இப்போ ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், என்ன பாதி மாதம் ஆகிடுச்சு, இப்போ என்ன இந்த அரை மாதத்தில் நீங்கள் என்ன புது ஃபினான்ஷியல் கோல்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. வாங்க, என்ன என்னோடய நியூ ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய குழந்தைகளுக்கான ஸ்கூல் வந்து நான் ஃபஸ்ட்டு இருந்த ஊரில் வந்து சரியாகவே அமையலை. காரணம் வந்து எங்களோடய சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு அவங்க படிக்கிற ஸ்கூலில் இருந்து, இல்லை நாங்கள் புதுசாக நாங்கள் வந்து வேறு ஒரு ஸ்கூலில் போடணும் அவங்கள, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பெரிய ஸ்கூலில் போடணும் அப்படின்றப்ப எல்லாமே எங்கள் சொந்த வீட்டிலேருந்து தள்ளி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸோட ஃபீஸும் அதிகம், அதே மாதிரி குவாலிட்டியுமே இல்லை. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா நம்ம ஃபீஸ் கட்டிடுறோம், அதுக்கான குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு திருப்தியாக இருக்கும், பிள்ளைங்களும் சரியாக படிக்கலை. சரி, வேறு ஏதாவது ஸ்கூல்ஸை மாற்றலாம் அப்படின்னு நாங்கள் சர்ச் பண்ணப்போ அந்தளவுக்கு பெருசாக வந்து ஸ்கூல் வந்து எங்கள் நாங்கள் இருந்த சிட்டியில் வந்து அகப்படலை. ஸோ ஃபீஸ் நிறையா இருக்கும். ஒன்று, ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும், நல்ல குவாலிட்டி ஸ்கூல் இருக்கு, ஆனால் நம்ம கட்ட முடியாத அளவுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வேறு ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்ருந்தோம். அதுக்கு மெயின் ரீசன் பசங்களுக்கு ஸ்கூலுக்காகவா நீங்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வேலையில் சேரணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இப்போ நான் பார்த்துட்ருக்க வேலை வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா டைமில் நான் ஏற்கனவே நான் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் வந்து கொரோனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே வேலையை விடுற மாதிரியான சூழலை வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டீச்சிங் ஜாபுக்கு வந்து நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். பட் ஆனால் இப்போ நான் பார்த்துட்ருக்க கரண்ட்டினுடைய டீச்சிங் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதிக சம்பளம் உள்ள வேலைக்கு வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணால் தான் வந்து என்னாலையும் சமாளிக்க முடியும். ஸோ என்னுடைய ஒய்ஃப்மே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் தான் சரி எல்லாமே மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி வேறு ஒரு புது ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நான் படித்த படிப்புக்கு வந்து எங்கே வந்து வேலைவாய்ப்பு அதிகமோ சரி அந்த இடத்துக்கு போனாலாவது நமக்கு புது வேலையும் கிடைக்கும், பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேறு ஒரு ஊரில் இருந்தோம், சொந்த வீட்டில் இருந்தோம். ஸோ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, வாடகைக்கு விட்டுட்டு நாங்கள் வந்து புது ஒரு ஊருக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து வாடகைக்கு வந்திருக்கோம். ஸோ நான் மட்டும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஒய்ஃபுக்கு வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் ரீசன், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசன் எதனால் நாங்கள் வந்து சொந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். மெயினாக வந்து பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் இங்கே வந்து கிடச்சிச்சு. ஸோ அவங்கள வந்து புது ஸ்கூலில் போட்டாச்சு, சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஏப்ரல்லையே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் இயருக்கான அட்மிஷன் போட்டு கிளாஸஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்ருக்காங்க. அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் வீடு பார்த்துருக்கோம். ஸோ நான் மட்டும்தான் வந்து என்னுடைய பழைய ஸ்கூல், அதாவது இப்போ ஏற்கனவே நாங்கள் இருந்த ஊருக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு வேலைக்கு நான் போயிட்டு வந்துட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இப்போ நாங்கள் வந்திருக்க ஊர்லேயே வந்து எனக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கைக்கு நான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னுடைய ஒய்ஃபுக்குமே வேலை இங்கே கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் சான்சஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் புது ஊருக்கு வந்தது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. எனக்கு அலைச்சலாகவே இருந்தாலும் இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு கொஞ்சம் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ரீசன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ் அப்டேட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கே தெரியும், நான் மட்டும்தான் ஒர்க்கிங் எங்கள் வீட்டில். ஸோ என்னுடைய சம்பளம் மட்டும் வச்சு தான் வந்து நான் வேலை பார்க்குற ப்ரைமரி ஜாப் ப்ளஸ் நான் பார்க்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப்ஸ் இதை வச்சு தான் வந்து நான் வந்து ரன் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே வருஷத்தில் 1 lakh கிட்டே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எய்ம் வச்சுருந்தேன். நம்ம எல்லாமே மணி சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம வந்து போன வருஷம் வந்து கண்டக்ட் பண்ணி நம்ம எல்லாருமே ஆஸ் அ ஃபேமிலி செட்டாக்ஸ் ஃபேமிலி நம்ம சேர்த்தோம். ஸோ எவ்வளவு சேர்ந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1 lakh மேலே நம்ம போன வருஷம் நான் சேமித்தேன். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சில் அவங்களும் ஜாயின் பண்ணி எல்லாருமே நீங்களும் சேவ் பண்ணீங்க. ஸோ உங்களோட சேவிங்ஸை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் லாஸ்ட் ஜான்வரி வந்து கிட்டத்தட்ட 1 lakh சேமித்தேன். எப்படியெல்லாம் சேமிச்சேன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட என்னோடய சேவிங்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ என்னுடைய சேவிங்ஸ் அப்டேட், இப்போ அதே 1 lakh இருக்கா 1 lakh கூட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணது, அதுக்கப்புறம் புது இடத்துக்கு வந்து புது ஸ்கூலில் பசங்களை போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன எங்களோட சேவிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட காலி ஆகிடுச்சு. 90% ஆஃப் த சேவிங்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் 10,000 ரூபாய் தான் வந்து சேவிங்ஸில் இருக்குது. எமர்ஜென்சி சேவிங்ஸ் நம்ம பண்ணோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. ஏன்னா வீடு ஷிஃப்ட் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வரைக்கும் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருந்ததில்லை. நான் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் தான் இருக்கிறதுனால இதெல்லாமே எனக்கு புதுசு தான். ஸோ அப்படிங்கிறப்ப அமௌண்ட் வந்து நல்லாவே ஷிஃப்டிங்க்கு அட்வான்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேவிங்ஸ் வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு வந்ததுக்கு சில சமயம் புது திங்ஸ் சில இடத்துக்கு வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாமே வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த சேவிங்ஸ் வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ 10% ஆஃப் த சேவிங்ஸ் தான் வந்து பாக்கி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ என்னுடைய கரண்ட் சேவிங்ஸ் அப்டேட்டை. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்திருக்க ஊரில் பசங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி தான். ஜாஸ்தினாலும் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் த சேவிங்ஸ் வந்து கரைஞ்சிச்சு. ஸோ இது எப்படி சரி பண்ணுறது, அதுக்கு தான் நியூ ஃபினான்ஷியல் கோல். ஸோ சேவிங்ஸ் கரைஞ்சிருச்சு. ஸோ உடனே அதையே யோசிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதா. ஸோ எகெயின் வந்து நான் எவ்வளோ என்னோடய சேவிங்ஸை வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அந்த சேவிங்ஸையும் நான் மறுபடியும் சேர்க்கணும். இந்த புது வருஷத்துக்கான சேவிங்ஸையும் நான் சேர்க்கணும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய கோலாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh rupees December 2022க்குள்ளே இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 lakh rupees சேர்க்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் கோல். ஸோ இப்போ என்னுடைய கரண்ட் ஜாப் இதை வச்சுக்கிட்டே நான் என்ன செய்யணும்னா 1 lakh rupees வந்து டிசம்பருக்குள்ளே சேர்த்தாகணும். கண்டிப்பாக முடியும். நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் உங்களோட சேலரி கம்மியாக தானே பிரதர் இருக்குது, எப்படி நீங்கள் சேர்ப்பீங்கன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும். நான் எப்படி சேமிக்கிறேங்கிறத கண்டிப்பாக ஜனவரி மாதம் வீடியோ போடுவேன். ஏன்னா இப்போ 6 மாதத்தில் 1 lakh சேர்க்கணும். அதுதான் ஃபஸ்ட் எய்ம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் புது ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய சொந்த வீடு ஆல்ரெடி பழைய ஊரில் இருக்குது. அந்த வீடை வந்து நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம். ஸோ அது இல்லாமல் இங்கே நாங்கள் இங்கே இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா, இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா பசங்க இப்போ 1st standard வந்துட்டாங்க, இனி +2 வரைக்கும் நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறது கிடையாது. கண்டிப்பாக அடுத்த ஒரு 12 வருஷத்துக்கு அடுத்து அவங்க காலேஜ் போய் அவங்க படிப்பை முடிக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்து தான் ஆகணும். இந்த 12 வருஷத்துக்கும் நாங்கள் வாடகை வீட்டிலே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம், நாங்கள் வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஏற்கனவே சொந்த வீடு இருக்கிறதுனால அதை நாங்கள் வாடகை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வாடகையை வாங்கி இப்போ நாங்கள் புதுசாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாடகை கொடுத்துருவோம். ஸோ அந்த ரீசன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய பட்ஜெட்டில் வந்து பெருசாக வந்து பாதிப்பு வரல. ஏன்னா எனக்கு அந்த வீடு வாடகைக்கு விட்டுட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். அப்படிங்கிறப்ப அந்த வாடகையை வாங்கி நான் அப்படியே இந்த வீட்டுக்கு கொடுத்துருவேன். ஆஸ் யூஷுவல் என்னுடைய பட்ஜெட் போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு பட்ஜெட் போடுவேன். ஸோ அந்த வாடகையை வாங்கி இங்கே கொடுப்போம். அதனால் ஆனால் அதுவே கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஸோ இப்போ அந்த அமௌண்ட் வந்து நான் இங்கே இன்னொரு சொந்த வீடு நான் இங்கே கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எங்கள் ஊர்லேருந்து கிடைக்கக்கூடிய வாடகை வந்து சேவிங்ஸாக நான் என்ன செய்யலாம், வேறு ஏதாவது பர்பஸ்க்கு சேர்த்துடலாம். ஸோ அதனால் அடுத்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக இப்போ மணி வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி என்னுடைய ட்ரீம் ஹவுஸ்க்காக பணம் சேர்க்குறேன் அப்படிங்கிற வீடியோ தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கிட்டத்தட்ட வந்து எல்லா சேவிங்ஸுமே போயிருந்ததுனால
எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்னுடைய எல்லா சேவிங்ஸுமே வந்து கிட்டத்தட்ட 90% கரைஞ்சிருச்சு. ஸோ என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் உட்பட, ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து அடுத்து நான் பில்ட் பண்ணணும், தனியாக வந்து ஒரு சேவிங்ஸ் வச்சு அந்த சேவிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்குன்னு அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் எப்படி எமர்ஜென்சி ஃபண்ட் சேமிப்பதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதே டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணி எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நான் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய 6 மாதத்துக்கு என்னோடய குடும்ப செலவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது சேமித்து அந்த ஃபண்டில் வச்சிடணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை தொடவே கூடாது. 6 மாதத்துக்கு வேலை போனால் கூட அந்த 6 மாதத்துக்கு அடுத்த 6 மாதத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சாலும் புது வேலைக்கு சேர்ந்துடலாம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் என்னுடைய 6 மாத சம்பளம், 1 மாத சம்பளம் எவ்வளவோ அதே மாதிரி 6 மடங்கு 6 மாத சம்பளத்தை சேர்த்து எமர்ஜென்சி ஃபண்டாக நான் வச்சுக்கணும். ஸோ அதையும் வந்து இப்போ என்னோட இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸில் அந்த அமௌண்ட்டும் கரைஞ்சிருச்சு. ஸோ அதையும் வந்து நான் பில்ட் பண்ணணும், இனிமே இந்த மாதத்துலேருந்து பில்ட் பண்ணணும். ஸோ அதையும் நான் வந்து இந்த 6 மாதத்துக்குள்ள நான் செஞ்சாகணும். அதையும் வந்து இந்த நியூ ஃபினான்ஷியல் கோலை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னோட பிள்ளைங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான ஃபீஸை வந்து கட்டுறதுக்கு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ போன வருஷம் சேர்த்து வச்சிருந்த பணத்து மூலமாக இந்த வருஷம் ஃபீஸை வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட்டிட்டேன். ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கு இனி ஃபீஸ் கிடையாது, எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபீஸ் கட்டியாச்சு. ஸோ இப்போ அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே அடுத்த வருஷத்துக்கான ஃபீஸை வந்து ஆர்டி மூலமாக கட்டணும்னு சொல்லிட்டு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் வந்து இந்த வரப்போகிற அந்த 6 மாதத்துக்கான நியூ ஃபினான்ஷியல் கோல். இதை நான் எப்படியாவது கண்டிப்பாக சேர்த்தாகணும். சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை கரைய தான் செய்யும், சில சமயம் முழுசாக கரைஞ்சிடும். ஸோ அதை குறித்து கவலைப்படக்கூடாது, கண்டிப்பாக மறுபடியும் சேமிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியோடு நான் சேமிப்பில் நான் இறங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் சேமித்து காட்டுவேன் கண்டிப்பாக. வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ரீம் ஹவுஸ்க்காக நான் சேர்க்குறேன், ஸோ என்னுடைய கனவு இல்லத்தை நோக்கி நான் பயணிக்கணும், ஸோ அதுக்கு எப்படி சேமிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தனி வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.